ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கும் நம்ம ஒரு சேடான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன நியூஸுன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ரீசண்டாக பிகேன் ரூட்ஸில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து வச்சாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லான்ச் பண்ணுறாங்க. அதில் ப்ரொமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ட்ராவலிங்கில் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டிங் பண்ணி வந்து அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம அண்ணன் டியூபர் பாஸுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோவில். அவரை பற்றி நியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் வந்து நேற்று தினத்தில் வந்து ஊக்லி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவருக்கு நம்ம பார்த்தோம்னா மேஜராக அவருக்கு என்ன உடம்பில் அடிபட்டிருக்குன்னு பார்த்தோம்னா கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இடுப்பு வந்து நம்மளுக்கும் ஃப்ராக்சர் ஆகிருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து இடுப்பு எலும்பு வந்து பிறண்டிருக்கு. அது வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவருக்காக நம்மளும் ப்ரேயர் பண்ணிப்போம். கண்டிப்பாக சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி நிறையா வீடியோ போடுறதுக்கு அவருக்கு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம். இது எப்படி நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து ஓட்டிகிட்ருக்கும்போது கோவா பக்கமாக ஓட்டிகிட்ருக்கும்போது சடனாக வந்து ஒருத்தவங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து அவர் இடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக வந்து அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து திருப்பியிருக்கார் காரை. அந்த சமயத்தில் தான் அவர் வந்து கார் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு அடிபடாமல் வண்டி வந்து எங்கேயும் வெளியில் போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி கட்டியிருப்பாங்க. நம்ம ஹைவேஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கார் வந்து போய் இதாக இருக்குது. தட்டினோடனே கார் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே பேட்டரியில் பட்டு இது வண்டி வந்து ஃபயர் ஆக போகுதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. உடனே அவராக எழுந்து வந்து வெளியில் வந்து கூப்பிட நினச்சிருக்காரு. ஆனால் அவரால் கொஞ்சம் முடியாமல் தான் இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு தெரியும் அவர் காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு. அதையும் பொருட்படுத்தாமல் அவர் வெளியில் வந்து பார்த்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்ருக்காரு. ஆனால் ஆளுங்க யாரும் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. சடனாக அந்த இடத்துல வந்திருந்த ஒரு பஸ்கார டிரைவர் வந்து இறங்கி அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள வந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சதுனால டியூப் பஸ்க்கு முன்னாடியே ஃபயர் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து அவர் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்கார், கார்த்தின் அவங்க ஃப்ரெண்டு. அவரும் உள்ளே இருந்திருக்கார். அவரை வந்து ஆக்சிடெண்ட் ஆனோடனே அன்கான்ஷியஸ் ஆகிட்டுருக்காரு. அவரால் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஆகியிருக்கார் அவர். உடனே அவரும் வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்திருக்காங்க. எடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து கார் வந்து ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவர் கூட இல்லை. அவங்க அக்கா ஃபாரினில் பார்க்குறதுக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இவர் தான் இங்கே இருந்தார். காரில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக அவர் ட்ராவல் பண்ணி போயிருந்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் இது நடந்திருக்கு கைஸ். கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர் கண்டிப்பாக தேவை. அவர் ஸ்பீடாக வந்து ரெக்கவரி ஆகி புதுசாக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். அதனால் அவருக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கைஸ். இவ்வளோ தான் கைஸ் வீடியோ. இதுதான் உண்மையாக நடந்தது. தேவையில்லாமல் நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ராம்கண்ணன் அண்ணனும் இதான் போட்டிருக்காங்க வீடியோவை. நான் அப்படியே வந்து அதை பார்த்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளும் ஒரு பைக் ரைடர் ரிவ்யூவராக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை போடுவோம். இந்த அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவோங்க. நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வந்து கண்டென்ட் இதை ஒரு கண்டென்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இது ஒரு சீரியஸான விஷயம். ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதை நம்மளுக்கு வந்து நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போடக்கூடாது. அதனால் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸில் டியூபர் பாஸ்க்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரத் அவர் பேர். தேங்க்யூ கைஸ்.